ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா வடநாட்டுக்கு யாத்திரையெல்லாம் பண்ணிட்டு திரும்பி ஸ்ரீமடத்தில் அருள் பாலித்து கொண்டிருந்த காலகட்டம் அது. பல ஆயிரம் மைல்கள் நடந்தே போய் யாத்திரை பண்ணின களைப்பு கொஞ்சம் கூட முகத்தில் தெரியாமல் அன்றலர்ந்த தாமரை மாதிரி பக்தர்களுக்கு புன்முறுவலோடு ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருந்தார் பெரியவா. அந்த சமயத்தில் அவரை தரிசிக்க நடுத்தர வயசுக்காரர் ஒருத்தர் வந்திருந்தார். பெரியவாளுக்கு நெடுஞ்சான் கிடையா விழுந்து நமஸ்காரம் பண்ணினார். நமஸ்காரம் பண்ண கீழே விழுந்தவரால் எழுந்திருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டு எழுந்தார். அவருக்கு மூச்சு முட்டித்து அவர் சிரமப்படுறத அமைதியாக பெரியவா பார்த்துட்டுருந்தார். அவர் தன்னை கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திண்டு, சுவாமி என் உடல்நிலை இப்படி தான் அடிக்கடி சங்கடப்படுத்துறது, கொஞ்சம் வேகமாக நடந்தால் கூட மூச்சு வாங்கிறதுன்னார். அவர் சொன்னதுக்கு பதில் எதுவும் சொல்லாமல், நீ என்ன உத்தியோகம் பார்க்குறன்னு கேட்டார் பெரியவா. கணக்கு வாத்தியாராக இருக்கேன் பெரியவா அப்படின்னார். அப்படின்னா உனக்கு புரிகிற மாதிரி கணக்காக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, பெருமூச்சு வாங்கிறதுன்னு சொல்கிறியே, நீ உடற்பயிற்சி ஏதாவது பண்ணுறியா? சாதாரணமாக எப்படி மூச்சு விடுறதுன்னு உனக்கு தெரியுமா? பெரியவா கேட்க எல்லாருடைய கவனமும் அங்கே திரும்பித்து. வந்தவர் அமைதியாக நின்றுருந்தார். பெரியவா பேச ஆரம்பித்தார். இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது. வரவுக்கும் செலவுக்கும் கணக்கு சமமாக இருக்கணும். ஒருத்தர்கிட்ட கைமாத்தா ஒரு தொகையை வாங்கினா அதை திருப்பி கொடுக்கறச்சே முழுசாக திருப்பி தரணும், இல்லைனா அந்த கணக்கு சரியாக வராது. என்ன, நான் சொல்கிற கணக்கு சரிதானே? கேட்டு நிறுத்திய மகான் சின்ன இடைவெளி விட்டு திரும்பியும் தொடர்ந்தார். இதே கணக்கு தான் நாம் உயிரோடு இருக்க அத்தியாவசியமான மூச்சு விடுறதுலையும் இருக்குது. மூச்சில் எந்த அளவுக்கு காற்றை உள்ளே வாங்குகிறோமோ அது வரவு, அதே அளவை திருப்பி வெளியில் விடணும், அது செலவு. தூங்கின்றிருந்தாலும் இதை சரியாக செய்யணும், அதுதான் ஆரோக்கிய கணக்கு. உள்ளே இழுக்கிற காற்றும் வெளியில் விடுற காற்றும் சம அளவாக இருக்கா மாதிரி பழகின்றா பெரும்பாலான உடல் உபாதைகள் வரவே வராது. எது நமக்கு நல்லது பண்ணக்கூடியதோ, எது நம்மளோட வாழ்க்கையில் அத்தியாவசியமோ அதையெல்லாம் கவனிக்கிறதுல அலட்சியமாக இருக்கும். ஒரு நாளைக்கு 21,600 தடவை சுவாசிக்கணும். அதாவது ஒரு சுவாசத்துக்கு சரியாக 4 செகண்ட் எடுத்துக்கணும். இந்த கணக்கை எத்தனை பேர் சரியாக செய்கிறோம்? கோபம் வந்தால் சுவாசம் எகிர்றது, கஷ்டம் வந்தால் தாறுமாறாக போகிறது, கவலை வந்தால் சுவாசிக்கிறதுல சிரமப்படுறோம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் எது முக்கியமோ அதை அலட்சியப்படுத்துகிறோம். இப்படி தப்பாக போகிற சுவாச கணக்கை குறிப்பிட்ட நேரமாவது சரியாக செய்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்காக தான் அமைதியாக சாமி கும்பிடுறது, தியானம் பண்ணுறது, யோகாபியாசம் பண்ணுறது, ஸ்லோகங்கள் சொல்கிறது, இப்படி பல விஷயங்களை வச்சுருக்கா. அப்படி கொஞ்ச நேரம் பழகினா அதுவே படிப்படியாக முழு நேர பழக்கமாயிடும். முதல்ல நீ ஒன்று செய், வீணாக உணர்ச்சி வசப்படுறத நிறுத்து. அனாவசிய டென்ஷன், வீண் கோபதாபம், விருப்பு வெறுப்பு இதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம சாமி ஞாபகமாகவே இரு. அப்படி இருந்தால் சுவாசம் சீராகும், அதுக்கப்புறம் ஆரோக்கியம் தானாக வந்துடும், ஆயுசும் வளரும். பெரியவா சொல்லி முடிக்க பிரசாதம் வாங்கிட்டு அந்த அன்பர் நகர்ந்தார். தேக நலன் சீராக இருக்க மகா பெரியவா சொன்ன இந்த சுவாச கணக்கு அந்த பக்தருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே பொருந்துங்கிறது தான் உண்மை. நாமளும் முறையாக பயிற்சி பண்ணி ஆரோக்கியமாக வாழ்வோம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமக்கோட்டி சங்கர.